ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டிஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். RRC 01 2019 அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க அசப்ட் பண்ணியிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இப்போ ப்ரொவிஷனலாக வந்து யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்களாம். அப்படின்னா வந்து ரிஜெக்டட் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், சப்போஸ் உங்களோட நேம் தப்பாக இருக்குது, இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸில் ஏதோ தப்பு இருக்குது, இல்லை ஒழுங்காக தரலை. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அசப்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அவகாசமும் தந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்க முடியல தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போர்டு இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி சென்னை போர்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்று. இது கீழ் செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், தி கேண்டிடேட் பை கிவிங் இது அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸில் என்ன இருக்கும்னா, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க அசப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத வந்து தெரிவிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 25/7 to 31/7 தான் வந்து அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இதுவும் வந்து அவங்க இனிமேல் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த லிங்க் நம்ம கிளிக் கொடுத்துருவோம். ஸோ லிங்க் வந்து இந்த இதுதான் அந்த லிங்க், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டை கிளிக்கர்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சதர்ன் ரயில்வே வந்து கிளிக் கொடுக்க போகிறோம். சதர்ன் ரயில்வே கிளிக் கொடுத்த பேருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா கொடுத்துற பேருக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட், கீப் விசிட்டிங் அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் ஆர்பி கிவ் ஃபர்தர் அப்டேட் அப்படி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போத்திக்கு அசப்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ரொவிஷனலாக வந்து அசப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போத்திக்கு இந்த அசப்ட் பண்ணால் போதும் நம்ம எக்ஸாம் வந்து எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷனலாக வந்து அசப்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் அசப்ட் பண்ணலன்னா அதுக்கான ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான வழிகளும் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான மாற்றதுக்கான வெப்சைட் வந்து வெப்சைட்டான லிங்க் வந்து அவங்களும் வந்து சில 4-5 நாட்களுக்கு அப்புறமா வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த RRC குரூப் டியோட உங்களுக்கு எதனா ஒரு வீடியோ போடணும், அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஸோ நான் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.